தமிழுக்கு அமுதன் பேர் என்ற தலைப்பிலே அவரை அழைத்து வந்து சிறப்பான ஒரு உரையினை இரண்டு வேண்டும் எங்களுக்கே வகைப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் என்று பாராட்டுகிறார். அவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய மிகச்சிறப்பான பெருந்தகை அவர்கள் இன்றைக்கும் இந்த 94 வயங்கிற அளவிற்கு அவர் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தமிழகத்தில் தமிழரை தலைநிமிர்ந்து நடக்க வைக்கக்கூடிய ஒரே இயக்கம் என்பதை இன்றைக்கு தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். சேர்ந்து இந்த நிகழ்ச்சியினை நடைபெறுகிறார் விரும்புகிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் இந்த பெரிய வழக்கு டெல்லியிலே போய் நடைபெற்று முடிந்த இந்த வழக்கு நமக்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய யாருக்கும் தகுதி இல்லை உரிமை இல்லை உணர்வு இல்லை. இந்த இயக்கம் இருந்த காரணத்தாலே தான் இந்த வழக்கு டெல்லி வரையிலே சென்றது. சென்னையில் நடைபெற்றது. அங்கிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு மாற்றப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் இருக்கு வழக்கு நமக்கு சார்பாக இல்லாத காரணத்தால் அப்பீல் செய்து இது உச்ச நீதிமன்றத்தில் உள்ள உயர் அதிகாரிகளை அமர்ந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த வழக்கு சென்று நான் உடனே கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் ஏற்பட்ட முடிவு எவ்வளவு நியாயமானது என்பதை தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே எண்ணி பார்த்துடுங்க. இந்த வழக்கு வழக்கில் ஏற்பட்ட முடிவு நியாயமான முடிவு என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்பதை காட்ட தயவு உங்கள் கையை தூக்குங்கள். பற்றி இந்த ஜெயலலிதாவை பற்றி சசிகலாவை பற்றி அவர்களை சேர்ந்தவர்களை பற்றி அவர்களுக்காக பாடுபடுகிறவர்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தயவுசெய்து வைப்பார்கள். இவ்வளவு கேவலமான நிலைமையில் அவர்கள் இருந்தாலும் கூட தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு எப்படி கிடைத்தது அதை தான் நீங்கள் எண்ணி பார்க்கிறது. ஏற்கனவே என்ன காரணத்தால் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் நம்முடைய மக்களுக்கு அது தெளிவு வரல. நம்முடைய மக்கள் ஏதோ அது உண்மையோ இது உண்மையோ கலைகள் சொல்வது நியாயமோ ஜெயலலிதா சொல்வது நியாயமோ யார் சொல்வது அந்த ஆதரவளித்தனுடைய விளைவு இன்னும் எத்தனை முறை இந்த ஆட்சி மாறினாலும் கூட அவர்கள் ஆதிக்கம் ஏற்படக்கூடிய அந்த மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த நாட்டில் செல்வாக்கோடு இருப்பார்கள். அந்த செல்வாக்கை ஒழிக்க வேண்டும் என்றால் நான் உங்களைத்தான் கேட்டுக்கொள்வேன். தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒரு முழு மனதோடு முழு ஒத்துழைப்போடு முழு ஆர்வத்தோடு அந்த ஆட்சி ஒழிய அந்த கட்சி ஒழிய அதனுடைய ஆதிக்கம் ஒழிய நீங்கள் பாடுபட வேண்டும்.